வணக்கம். இப்போ நிஃப்டி ஸ்பாட் பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி ஸ்பாட்டை, நிஃப்டி ஃபியூச்சர் கிடையாது, நிஃப்டி ஸ்பாட்டை இது வந்து வார அளவில் பார்க்க போகிறோம். இப்போ இது என்னென்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து இந்த 19,253.60 இது வந்து என்னென்னா போன வாரத்தின் லோ, அதாவது கீழ்நிலை, அதுதான் 19,253.60. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன இது என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ அதாவது தொடர்ந்து 4 வாரங்கள் இறங்கின, இது முதல் வாரம் இறக்கம், இது க்ளோசிங் பேசிஸில் 2வது வாரம் இறக்கம், இது 3வது வாரம் இறக்கம், இது 4வது வாரம் இறக்கம், இது 4வது வாரம் இறக்கம். இப்போ 5வது வாரமும் இறங்கி கொண்டிருக்கிறது. இது என்னென்னா, இந்த 19,253.60 சொன்னால அதுக்கும் கீழே இன்று க்ளோஸ் ஆனால், அதை 3:30 க்ளோசிங், அஃபிஷியல் க்ளோசிங் அப்படி ஆச்சுன்னா இது ரெக்கார்டு பிரேக். 1.5 வருஷம் கழிச்சு, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் அப்படி பின்னோக்கி போவோம். அப்படியே பின்னோக்கி போனோம்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் நடந்தது, அதாவது ஏப்ரல் மே மாதங்களில் நடந்தது. அதாவது சொல்கிறேன், ஏப்ரல் அதாவது 11/4/2022 மொதல் வாரம் க்ளோசிங் பேசிஸில் இறங்குச்சு, அடுத்த வாரமும் க்ளோசிங் பேசிஸில் இறங்குச்சு, அதுக்கடுத்த வாரமும் க்ளோசிங் பேசிஸில் இறங்குச்சு, அதுக்கடுத்த வாரமும் க்ளோசிங் பேசிஸில் இறங்குச்சு, அதற்கடுத்த வாரமும் க்ளோசிங் பேசிஸில் இறங்குச்சு. தொடர்ந்து 5 வாரங்கள், அதாவது 11/4/2022 அந்த வாரத்தின்லேருந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மே 2022 இந்த 2 மாதத்தில் 5 வாரங்கள் தொடர்ந்து இறங்கின. அதற்கு பிறகு இப்பொழுது தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த ரெக்கார்டை ஈக்குவல் பண்ண போகிறாங்க ஷார்ட் செல்லர்ஸ். அதனால் இன்றைக்கி 19,253.60 என்ற நிலையை பாருங்கள். இந்த நிலையை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 19,253.60 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அஃபிஷியல் க்ளோசிங், தென் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நடக்குதுன்னு அர்த்தம். எங்களது வீடியோக்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.